ஏ ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு என்ன நல்ல கதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெடியா இருப்பீங்களா? எஸ், ரொம்ப ரொம்ப நல்ல கதை. நல்ல கதைன்னு சொல்றத விட உங்களுக்கு கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் கொடுத்து மிரட்ட போற ஒரு மெர்சலான கதை. அது மட்டும் இல்லாம இந்த படம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜானர், ஒரு துப்பறியும் கதை, ஒரு ராணுவ வீரர்களை உருவாக்கக்கூடிய ஒரு அகாடமி. அந்த அகாடமியில ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்த ஒரு நபர் மர்மமான முறையில தூக்குல தொங்கி இறந்து போறாரு. என்ன, ஒரு ஆள் தூக்குல தொங்கி இறந்து போனா அதுக்கு பேர் தற்கொலை தானே, அப்படிதானே சொல்லுவாங்க. ஆனா இங்க ட்விஸ்ட் என்னன்னா, அப்படி இறந்து போன நபருடைய பணத்துல இருந்து அவருடைய ஹார்ட் திருடப்படுது, அதாவது இதயம் திருடப்படுது. சோ இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம படத்துடைய ஹீரோவான கிறிஸ்டின் பேல் ஒரு டிடெக்டிவா களத்துல இறங்குறாரு. சோ அந்த அகாடமியில என்னதான் நடக்குது, அது தற்கொலையா இல்ல கொலையா, யார் அந்த இதயத்தை திருடி இருப்பாங்க, எதுக்காக திருடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ களத்துல இறங்கி இன்வெஸ்டிகேட் பண்ண ஒவ்வொரு க்ளூவா கண்டுபிடிச்சு கடைசியில இதெல்லாம் பண்ணது யாருன்ற ஒரு தியரியை நம்ம ஹீரோ சொல்வார் பாருங்க. அங்க காத்திருக்கும் கிளைமேக்ஸ்ல ஒரு வெறித்தனமான ட்விஸ்ட், கண்டிப்பா உங்களால அதை கெஸ் பண்ணவே முடியாது. சோ அப்படிப்பட்ட ஒரு ட்விஸ்ட, ஒரு தரமான திரைக்கதையோடு ரொம்பவும் விறுவிறுப்பா பரபரப்பா நமக்கு சொன்ன ஒரு கதை தான் த பேல் ப்ளூ ஐஸ். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கதைகளை போயிடலாம். இந்த படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு பயங்கரமான பனிமூட்டம், அந்த பனிமூட்டம் அப்படியே லைட்டாக விலக ஆரம்பிக்குது. அப்போது ஒரு மரத்தில் தூக்கில் ஒரு பணம் தொங்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு காட்சியோட இந்த படம் ஆரம்பிக்க, இது வந்து ஒரு பீரியோடிக் படம், 1830 நடக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஸோ இது ஒரு பீரியோடிக் மூவி, அந்த காலகட்டத்துக்கே நம்ம இப்போ போயிடணும். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி எங்கே பார்த்தாலும் பனி, அந்த பனிக்கு நடுவில் ஒரு ஆற்றுப்படிகளை கையை கழுவிட்டு இருக்கார் இல்லையா, இவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ அகஸ்டஸ். யாருன்னு தெரியுதா, நம்ம கிறிஸ்டியன் பேல் தான். எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்ம பேட்மேன், இவரை தவிர்த்து பேட்மேனாக வேற யாருமே நம்பவே முடியல சார்,
ஃப்ரை தூக்குல தொங்கிட்டு இருந்தான், அவனுடைய கால்கள் ஆனா தரையில தான் சேர்ந்தது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னது தரையில இருந்ததா, தூக்குல தொங்கி இருந்தா எப்படி கால்கள் வந்து தரையில போட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. ஒருவேளை ரொம்ப லேட் ஆனதுனால கயிறு இறங்கி கீழே இறங்கி இருக்குமோ பாடி அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. இந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு சந்தேகம் வருது, அதனால உடனே போயிட்டு மறுபடியும் அந்த பாடியை செக் பண்றாரு. அப்படி செக் பண்ணும்போது சூப்பரான ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு இந்த ஹிச்காக் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவருடைய கழுத்துல இருக்கக்கூடிய காயங்களை பார்க்கும்போது இவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு, ஏன்னா இவருடைய கை விரல்கள் வந்து இவருடைய தொண்டையை போராண்டி இருக்கு. சரி, இது கூட பயத்துல பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம், ஆனா இவருடைய பின்னந்தலையில ஒரு காயம் இருக்கு, அதை யாருமே நோட்டீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டாக்டரை கூப்பிட்டு வர்றாரு. டாக்டர் கடுப்பா தான் வராரு, நான் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன்ல, திருப்பி எதுக்கு என்ன ஹன் டைம்ல கூப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப டாக்டரை வந்து செக் பண்ணி பார்க்க, எஸ் அவர் பின்னந்தலையில அடிபட்டு இருக்கு, நீங்க சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, உடனே இந்த அதிகாரி வந்து அப்படின்னா இது ஒரு கொலையா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாரு. அந்த சமயத்துல தான் இந்த சடலத்துடைய கையில ஏதோ ஒரு சின்ன பிட்டு பேப்பர் இருக்கிறத நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அது ஒரு லெட்டர்ல இருந்து கிழிஞ்ச ஒரு சின்ன துண்டு மாதிரி இருக்கு. சோ இப்படியாக இந்த கதை சூடு பிடிக்க ஆரம்பிக்க, இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ அந்த தூக்கு தொங்கன மரத்துக்கு கீழே தான் நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்காரு. அங்க இருக்கக்கூடிய சில கால்தடங்களை நோட்டீஸ் பண்றாரு. அதை பாத்துக்கிட்டே இருக்கும்போது இப்ப முதல் சீன்ல ஒருத்தன் பாத்துருப்பான் தெரியுமா, நம்ம ஹீரோவை போன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறான். ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஆர்வக்கோளாரா இருப்பாங்க தெரியுமா, நம்ம ஏதாவது உதவி செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் ஒருத்தன் போ, சார் இந்த ஃப்ரையுடைய கேஸ நீங்க தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கீங்கிறது எனக்கு தெரியும், என்னால முடிஞ்ச ஏதோ ஒரு சில விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்லான்னு வந்தேன். நீங்க தேடிட்டு இருக்க ஆள் கண்டிப்பா ஒரு கவிஞனா தான் இருப்பான், அதாவது ஒரு போயட்டா தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு இவன் பாட்டுன இந்த ஆர்வக்கோளார் நடந்து போயிட, யாரா இந்த ஆர்வக்கோளாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. சரி கண்டிப்பா ஏதாவது காமெடி பீஸா இருப்பான், ஆர்வக்கோளாரில் இதெல்லாம் பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அடுத்தபடியா நம்ம ஹீரோ எங்க போயிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த தூக்குல தொங்கிட்டு இருந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் வார்ட்ல வச்சிருக்காங்க. ஆனா அந்த ஹாஸ்பிட்டல் வார்ட்ல இருந்து தான் அந்த பணத்துல இருந்து அந்த ஹார்ட் திருடப்பட்டிருக்கு. ஸோ அந்த இடத்துல தான் செகண்ட் இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ அதனால இப்போ அந்த இடத்துக்கு போறாரு. அங்க கடைசியா அந்த ஹார்ட் காணாம போனப்போ வெளியில நின்றுட்டு இருந்த அந்த செக்யூரிட்டியை கூப்பிட்டு தான் வந்து விசாரிக்கிறாரு, நீ தான் இந்த இடத்துல இருந்திருக்க அந்த ஹார்ட் காணாம போன அந்த நாள் அன்னைக்கு எங்க போன நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன ஒருத்தர் வந்து ரிலீவ் பண்ணார் சார், அதுக்கப்புறம் தான் சார் நான் போயிட்டேன் அப்படின்ற போது, யார் வந்து ரிலீவ் பண்ணா சார், அதெல்லாம் எனக்கு தெரியல சார், ஆக்சுவலி ஒரு உயர் அதிகாரியா வந்தாரு, அவர் முகத்தை கூட பார்க்க முடியல, ஏன்னா அன்னைக்கு ராத்திரி என் கையில இருந்தது ஒரு கேண்டில் மட்டும்தான். சரி முகத்தையே பார்க்க முடியல, அதுக்கப்புறம் அவர் ஒரு உயர் அதிகாரின்னு சொல்லிட்டு நீ எப்படி போன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் கோட் சார், அவர் கோட்ல இருந்த அந்த பேஜஸ் தான், உயர் அதிகாரிகள் வந்து ஆர்டர் கொடுத்தாங்கன்னா கேள்விகள் கேட்க முடியாது சார், அதனால தான் சார் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கும்போது, ஆனா எனக்கு அப்பவே ஒரு டவுட் இருந்தது சார் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். என்ன டவுட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவர் போட்டிருந்த கோட்ல வந்து ஒரு பக்கம் தான் பேட்ச் இருந்ததான், லெஃப்ட் சைடு வந்து பேட்சே இல்லை, அது எனக்கு அப்போ பெரிய விஷயமா தெரியல சார், ஆனால் அதுக்கப்புறம் இப்படி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ யாரோ ஒருத்தங்க உள்ளே வந்திருக்காங்க, ஏமாத்தி தான் உள்ளே போயிருக்காங்க இந்த ஆள். சரி இதையும் ஒரு பக்கம் வச்சுக்க, இப்போ அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரி ஒரு பார்ல தான் நம்ம ஹீரோ போயிட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு, இவரால் சரக்கு அடிக்காம இருக்கவே முடியாது போல இருக்குது. அப்போ அந்த இடத்துல ஒரு லேடி இருக்காங்க நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த அகாடமியில் நடந்த கொலையை பற்றி அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நடந்துச்சாமே கொலையாமே அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது, அதோ அங்கே உட்காந்துட்டுருக்கான் இப்போ ரெகுலர் கஸ்டமர், அவன் தான் சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்ல, திரும்பி பார்த்தா அந்த ஆர்வக்கோளாறு போ, இவன் நான் வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ போய் பேச போறாரு. எதுக்காக நீ வந்து ஒரு பொயட் வந்து இதை பண்ணிருப்பாருன்னு சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, அப்ப இவன் ஒரு விஷயத்த சொல்றான், சார் அவங்க திருடினது என்ன, ஒரு இதயத்தை திருடி இருக்காங்க, இருதயம் அதாவது ஒரு ஹார்ட், இந்த உலகத்துல இதயத்தை மதிக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க, அதுல முதல் இருக்கிறவங்க ஆர்டிஸ்ட், என்ன மாதிரி கவிஞர்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னென்னு பார்த்தா அவன் கவிதைகள்லாம் எழுதுவான் போல இருக்கு, என் கவிதைகளை படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காட்டா, எப்பா கவிதைலாம் வேண்டாம் நீ சொல்லு என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு, எங்களை மாதிரி கவிஞர்கள் முதல்ல வந்து இதயத்தை தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம், இதயத்தை மதிப்போம், அதுக்கப்புறம் எங்களை தவிர்த்து இந்த ரிலீஜியஸாக இந்த வணங்குறவங்க கடவுளை வணங்குறவங்க இவங்கெல்லாம் வந்து இதயத்தை மதிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இப்போ நீ என்ன சொல்ல வர, ஒரு சைக்கோத்தனமான ஒரு போயட் அப்படிலாம் வந்து இந்த ரிலீஜியஸாக சைக்கோத்தனமாக ரிலீஜியஸை பின்பற்றுறவங்க இவங்க தான் இதை பண்ணியிருப்பாங்க நீ சொல்ல வரையா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ்வளோதான் இவன் ஆல்ரெடி குடிச்சிருக்கான் கொலை கொலன்னு வேற ஆயிட்டான், இப்போ பயங்கரமாக வளர ஆரம்பிக்க நம்ம ஹீரோ, எப்பா சாமி நீ ஆளை விடு, இருந்தாலும் உன்னோட ஹிண்ட்டுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு நினைக்கும் போது இந்த ஆர்வக்கோளாறு இன்னொரு ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுக்குறான். அது என்னன்னா, இறந்து போன ஃப்ரைன்ற நபருக்கும் இதே அகாடமியில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு ட்ரெயினி, அவன் பேர் வந்து லேப் ஒர்க்கான், அவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரூம் மேட்ச்சாக இருந்தானுங்க, அடிக்கடி பிரச்சனை வந்தது, ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் பிரிஞ்சிட்டானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல, பல இன்ஸுங்க வச்சிருப்பான் போல இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இப்போ அடுத்த நாளே அந்த லேப் ஒர்க் அப்படின்ற ஒருத்தனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, உனக்கும் இறந்து போன ஃப்ரைக்கும் என்ன சம்பந்தம், நீ வந்து அவனுடைய ரூம்மேட்டாக இருந்திருக்க, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சண்டை போட்டு இந்த ரூம்லேருந்தே வெளியில் போயிருக்க, என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ தான் அந்த லேபோக்கு ஒரு விஷயத்த சொல்கிறான், இல்லை சார் அவன் ஆக்டிவிட்டீஸ்லாம் சரியில்லாமல் இருந்தது, பேட் பேட்ச்னு சொல்லிட்டு யாரோ ஒரு கேங் இருக்காங்களாம் இந்த அகாடமிலேயே வந்து அந்த ட்ரைனிஸில், அந்த கேங் கூட சேர்ந்துட்டு இருந்தான் சார் அவன், எனக்கு பிடிக்கல சண்டை போட்டேன், அதுக்கப்புறம் அவன் கூட இருக்க பிடிக்கல சார் நான் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இன்னொருத்தனை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்ககிட்ட வந்து இவன் தான் வந்து ரூம்லேருந்து கடைசியாக போகும்போது பார்த்துருக்கான் இந்த ஃப்ரையை, என்ன நடந்தது
என்ன பார்த்தத தெளிவாக சொல்லுன்னு சொல்லும்போது அவன் வந்து பதட்டமாக சொல்கிறான், சார் நான் தான் சார் பார்த்தேன், ரொம்ப பதட்டமாக வெளியில் போயிட்டு இருந்தான், ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நான் வந்துடுறேன் தான் சார் சொல்லிட்டு போனான் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அவன் போகும்போது அவன் கையில் அந்த கயிறு தூக்கு கயிறு ஏதாவது வெப்பன் லெட்டரு இந்த மாதிரி விஷயம் பார்த்தே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை சார் அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பார்க்கல சார் அப்படின்ற மாதிரி இப்போ அவனும் சொல்லிட்டு கிளம்ப, இந்த சமயத்தில் தான் இந்த அதிகாரிக்கு ஒரு லெட்டர் வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அகாடமிக்கு வெளியில் காட்டு பகுதியில் எப்படி வந்து அந்த பணத்துலேருந்து ஹார்ட்டை கட் பண்ணி எடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த ஆடு மாடுன்னு சொல்லிட்டு அதுங்களை கொண்டு அதோடைய நெஞ்சிலிருந்தும் வந்து இதயத்தை எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வரும்போது இந்த அதிகாரி வந்து பயங்கரமாக கடுப்பாகிறாரு, யார் இந்த சைக்கோ, இவனை சீக்கிரமாக கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு, சார் இதுவும் அதுவும் வந்து ஒரே ஆள் பண்ணியிருப்பாங்கன்னு இல்லையே அப்படின்னு போது, வேற யார் பண்ணியிருப்பா அப்படின்ட்டு இப்போ கடுப்பாகிறாரு, டக்குன்னு திரும்பி ஒரு ஆர்டர் ஒன்று போடுறாரு, இதுக்கப்புறம் ட்ரைனிங் சாப்பாடு ப்ரேயர், இதை தவிர்த்து நம்ம கேண்டிடேட்ஸை வெளியில் பார்க்கவே கூடாது, ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் ஆர்டரை போட, சரி நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டே இருக்கு, ஸோ நமக்கு ஒரு ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ யாரை மீட் பண்ணார் பார்த்தீங்கன்னா அந்த போவதான் மீட் பண்ணார், ஏன்னா தான் ஆர்வ கோலாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சதுனால அவங்ககிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறாரு. அந்த இறந்து போன பணத்துடைய கையிலேருந்து ஒரு சின்ன பிட்டு பேப்பர் எடுத்துருப்பார் இல்லையா, ஒரு லெட்டருடைய ஒரு பகுதி, அதை கொடுத்து இது என்னன்றதை டீகோட் பண்ணு, பண்ணிட்டீனா என்னை வந்து மீட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக டீ கோடம் பண்ணிட்டான். நான் முன்னாடிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் ஒரு ஆர்வ கொலாருன்றதை, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறன்ற பேரில் ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. அதில் ஆக்சுவலி ஒரு சில லெட்டர்ஸ் மட்டும் தான் இருக்குது, ஒரு சில வார்த்தைகளுடைய கடைசி எழுத்து முதல் எழுத்து மட்டும் தான் விசிபிளாக தெரியுது. ஸோ அதை வச்சு டோன்ட் பி லேட் கம் சூன் அப்படின்னு தான் அந்த லெட்டரில் இருந்திருக்கு, அதில் ஒரு பகுதி தான் நம்ம கிட்ட கிடச்சிருக்கு அப்படின்றத அவன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம ஹீரோ மிரண்டுறாரு, சூப்பராக நீ ஜேம்ஸ் பாண்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சிட்டே இருக்கும் போது இப்போ இந்த போக்கு வந்து அடுத்து ஒரு கேள்வி அவன் மைண்டில் வருது. அது என்னன்னா, கண்டிப்பாக வந்து இந்த அகாடமியில் இருக்கிறவங்களா இருக்க சான்ஸே கிடையாது, ஏன்னா அகாடமியில் இருக்கிறவங்களா இருந்தால் அகாடமிக்குள்ளே தான் மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவனை யாரோ ஒருத்தங்க எங்கேயோ வர வச்சிருக்காங்க. அதுக்கான வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கான வார்த்தை வந்து அந்த லெட்டர்லேயே வந்து என்ஜின் முடிஞ்சிருக்கு. என்ஜினா எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு திரும்பி போக சொல்கிறான், லேண்டிங் ஏரியா, லேண்டிங் என்ஜில தான் முடியும், ஏரியா அங்க வர சொல்லிருக்காங்க அப்படின்ட்டு இவன் சூப்பரா கண்டுபிடிக்கிறான். இப்ப அடுத்து யார் வர சொல்லியிருப்பா, ஏன்னா வர சொல்லியிருக்காங்க, இவனை கொன்னிருக்காங்க, அவங்க ஐடென்டிட்டி தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க எழுதின அந்த லெட்டரை புடிங்கிருக்காங்க, ஆனா அதுல ஒரு பீஸ் தான் அவன் கையில மாட்டிருந்திருக்கு இப்படின்ட்டு அவன் பாட்டுன்னு அந்த கேஸை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே போறான். இது நம்ம ஹீரோக்கு பிடிக்குது. சரி ஓகே அப்படின்னா யார் இவனை வர சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது ஒரு அழகான ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். எப்படி ஒரு பொண்ணுன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் அப்போ ஒரு விஷயம் சொல்றான், அன்றைக்கி ராத்திரி அந்த ஃப்ரைன்றவன் இந்த அகாடமி விட்டு வெளியில் போகிறதுக்கு முன்னாடி அன்றைக்கி காலையிலேயே வந்து ஒரு பொண்ணை பார்த்தானா, இவன் ரொம்ப அழகான ஒரு பொண்ணு இந்த அகாடமியில் சுற்றிட்டு இருந்தா, அவளை பார்த்தோன்னா நான் மெய் மறந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்ல, கேஸ் எங்கெங்கேயோ போது இவனுக்கு ஓவர் டீட்டெயில்ஸ் வர தெரியுது. இதனாலேயே நம்ம போ மேலே வந்து நம்ம ஹீரோக்கு லைட்டாக சந்தேகம் வருது. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ல ஒரு லேடி கூட இவர் எப்பவுமே அஃபேரில் இருப்பார், அந்த லேடி கிட்ட கேட்குறாரு, இந்த போ பையன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஓ அவனா ரொம்ப ஜென்டில்மேன், அப்ராணி ஒன்றுமே தெரியாது, நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சர்டிஃபிகேட் கொடுக்க, இப்போ அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோ வெறும் ஃபேக்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது, எதுக்காக இதெல்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் நம்ம ஹீரோக்கு புரியல. எதுக்காக ஹார்ட் எடுக்கணும், ஹார்ட்டை வச்சு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்காந்து அந்த மாச்சுரியில் யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் அங்கே ஒரு ஐஸ் கட்டி துண்டை பார்க்குறாரு. அப்போது அந்த டாக்டர் சொன்ன ஒரு விஷயம் வந்து இவருக்கு ஞாபகம் வருது, சரி ஹார்ட்டை எடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பொதுவாக அந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போதெல்லாம் அந்த ஹார்ட்டை வெளியில் எடுப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அந்த ஹார்ட் தேவைப்பட்டிருந்தா அதை வெளியில் எடுத்துகிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிருக்க முடியாது, ஐஸ் கட்டிலாம் வச்சு தான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த டாக்டர் சொன்னது ஞாபகம் வந்த அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோக்கு ஒரு பொறி தட்டுப்படுது. அது என்னன்னா, அந்த அகாடமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐஸ் ஹவுஸ், என்னதான் இந்த இடமே வந்து பனிப்படர்ந்து ஒரே ஐஸாக இருந்தாலும் இந்த கறிகளை பதப்படுத்துறதுக்கும் கன்சியூம் பண்ணுறதுக்கும் தனியாக ஐஸ் கட்டிகளை தயாரிக்கிற இடம் இருக்கு, அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருக்காரு. இப்போ அந்த இடத்துக்கு ஆல்ரெடி நம்ம போவையும் வர சொல்லிட்டாரு. இப்போ சந்தேகமான இந்த இடத்துக்கு உள்ள வந்து செக் பண்ணி பார்க்குறாரு, அப்படி இப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ஐஸ் ஹவுஸ் கீழே ஒரு பேஸ்மெண்ட் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அந்த பேஸ்மெண்ட்குள்ளேயும் போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது தரையில் மெழுகுவத்திகள் எரிஞ்சதுக்கான தடயம் இருக்கு. இப்போ அப்படியே அதை கிளீன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது ரத்தக்கரை இருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய சர்க்கிள், அந்த சர்க்கிளுக்கு நடுவில் முக்கோணம் போடப்பட்டிருக்குது. இப்போ இதெல்லாம் நோட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம போவாராம், நீ ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணிட்டேன், நீ கெஸ் பண்ணது கரெக்ட் தான், நீ என்ன சொன்ன போயட்டுன்னு சொன்ன, ஆனால் ரெண்டாவதாக ஒரு விஷயம் சொன்ன, ரிலீஜியஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை, அந்த ரிலீஜியஸ் கீழே தான் கல்ட்டுன்ற ஒரு விஷயம் வரும், அதை தான் இங்கே பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு சடங்கு மாதிரி பண்ணியிருக்காங்க. இது என்ன சடங்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த சிம்பிளை டீகோட் பண்ணணும், அதுக்கு எனக்கு ஒரு ஆளை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போக வந்து நம்ம ஹீரோ ஒரு ஃப்ரெண்டு பழைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டு போகிறார், அவர் ஒரு ப்ரொஃபஸர், இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் டீகோட் பண்ணக்கூடியவர். அவர் இந்த சிம்பிளை பார்த்தோனோ எப்போ அந்த புக் எடுத்து கொஞ்சம் படிப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அது என்னன்னா ஹென்ரி அப்படின்ற ஒரு நபர், கிட்டத்தட்ட 600
1700 சூனியக்காரங்களுக்கு மேல எரிச்சியே கொலை பண்ணிருக்காரா அந்த காலகட்டத்துல. இந்த சூனியம், இந்த சூனியக்காரங்க இதெல்லாம் இருக்கிறது உண்மை தான்ப்பா, ஆனா இவரையே கொண்டுட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஏன் கொண்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி போ கேட்கலாம். அப்பதான் அவர் சொல்றாரு, இவர் வந்து அந்த சூனியக்காரங்களை கொல்லும் போது அவங்க எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை டீகோட் பண்ணிருக்காரு. சோ அது மூலியமா சாகா வரம் பெறத்துக்கான சில வழிமுறைகள் எல்லாம் அந்த சூனியக்காரங்க பின்பற்றிருக்காங்க. அதெல்லாம் வந்து இவர் எழுதி வச்சிருந்திருக்காரு, அதனாலதான் இவரை கொண்டாங்க. இவருடைய புக்கு ஒன்னோ ரெண்டோ தான் இந்த உலகத்திலே இருக்கு, அதுல ஒன்னு என்கிட்ட இருக்கு. கண்டிப்பா இன்னும் ஒன்னு இந்த உலகத்துல ஏதாவது ஒரு மூலையில இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுல இருக்கிறது உண்மையோ பொய்யோ, பட் இந்த மாதிரி ஒரு புக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது போ அந்த புக்கை படிக்கிறான். அதுல குறிப்பா ஒரு வசனத்தை படிக்கிறான். இந்த கல்ட்டு கும்பல் வந்து அந்த சாகா வரம் பெறத்துக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிளீன் பண்ணப்படாத விலங்குகளுடைய இதயம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேத்தலிக் இல்லாதவங்க அதாவது கிறிஸ்டினா இல்லாதவங்களுடைய இதயம், அதுக்கப்புறம் தூக்கில் தொங்க விடப்பட்ட நபருடைய இதயம், ஸோ இந்த மாதிரி இதயத்தெல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் போட நம்ம ஹீரோ அப்படியே ரைஸ பார்க்குறாரு. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோடைய டவுட் என்னன்னா, அந்த அகாடமியில் யாரோ ஒரு கல்ட் பண்ணுற கும்பல் இருக்கு, அதாவது இந்த சடங்குகள்லாம் பண்ணக்கூடிய ஒரு கும்பல், இதை பின்பற்றக்கூடிய ஒரு கும்பல் இருக்கு, அதை நீ தான் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த கல்ட்டில் நீ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற மாதிரி இந்த கல்ட்டு பற்றி நீ பேசிட்டே இருக்கணும். நீ அந்த மாதிரி பேசிட்டே இருந்த அப்படின்னா கண்டிப்பாக இதை சம்மந்தப்பட்டவங்க அவங்களா வந்து உன்னை பார்ப்பாங்க, ரீச் பண்ணுவாங்க. ஸோ இந்த வேலையை நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிட்ட சொல்ல, இப்போ அடுத்த நாளே நம்ம போ வந்து பாத்தீங்கன்னா அகாடமிக்குள்ள போயிட்டு அவன் கொஞ்சம் பயங்கரமான பிரில்லியன்ட். அவன் என்ன பண்றான்னா, அந்த அகாடமிக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கல்ட்டு கில்ட்டுன்னு ஒரு கும்பல் சுத்துது அப்படின்னா கண்டிப்பா கடவுள் பக்தின்னு ஒரு கும்பல் சுத்தம். சோ அந்த கும்பல் கிட்ட போயிட்டு, ஏன்பா இந்த மாதிரி இந்த நரபலி கல்ட்டுலாம் சொல்றாங்களே அதெல்லாம் உண்மையாப்பா அப்படின்ற மாதிரி பேச்சு கொடுத்துட்டு நடக்கும் போதே அவனுக்கு வந்து, ஏ என்ன பிளாக் மேஜிக் பத்திலாம் பேசுற, அதெல்லாம் பத்தி நீங்க பேசாத, உனக்கு எங்க கேங்ல வந்து சேர்ந்துக்கணும்னா பிரேயர் கேங்ல வந்து சேர்ந்துக்கணும்னா சேர்ந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது, இல்ல அந்த மாதிரி கல்ட்டு இதெல்லாம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி மாதிரி இவன் கேட்டே இருக்கும்போது, எது அந்த ஆர்டிமஸ் கும்பலை பத்தி கேக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, ஆர்டிமஸ் அப்படின்ற ஒரு பேர் அடிபடுது. இந்த ஆர்டிமஸ்ன்ற பேரை கேட்ட உடனே நம்ம போக்கு ஒரு கியூரியாசிட்டி, பேரை தெரிஞ்சுக்கிட்டோம் ஆளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்ல என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, தங்கு தங்கு தங்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் மணி கணக்குல குதிச்சுட்டு இருக்கான். அப்படி குதிச்சுட்டு நேரம் அந்த அகாடமியை சேர்ந்து டாக்டர் கிட்ட போயிட்டு செக் பண்றான். அப்படி செக் பண்ணும்போது அவன் ஹார்ட் பீட் அதிகமா இருக்குது, நான் எழுதி தரேன் நீ ஒரு ரெண்டு மூணு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நேரம் போயிட்டு என் பையன் ஆர்டிமஸ் பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த இடத்துல தான் நமக்கு தெரிய வருது இந்த டாக்டருடைய பையன் தான் ஆர்டிமஸ், அவனை பாக்குறதுக்கு தான் போய் இப்படி ஒரு ஐடியா பண்ணிருக்கான். சோ அந்த இடத்துக்கு போயிட்டு லீவ் கேட்கறான் லூட்டனன் கிட்ட. அவர் ஃபர்ஸ்ட் லீவ் கொடுக்க மாட்டாரு, ஆனா பக்கத்துலயே ஆர்டிமஸ் இருக்கான் இல்லையா, அவன் வந்து இல்ல இல்ல எங்க அப்பா சொன்னாரு உண்மையில உனக்கு உடம்பு சரியில்லை தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் லீவ் வாங்கி கொடுக்குறான். அது மட்டும் இல்லாம போ மேல அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, ஏன்னா இவன் காலையில இந்த மாதிரி கல்ட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தது இவன் காதுக்கு வந்துருக்குது. சரி ஓகே உனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல இருக்கு, நைட் நான் சொல்ற இடத்துக்கு வா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க நான் இன்ட்ரோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிமஸ் ஒத்துக்க, அவ்வளவுதான் போக்கு வந்து ஒரு லீட் கிடைச்சிருச்சு. இதை சொல்லலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாக்குது, ஹீரோ வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு மிகப்பெரிய லைப்ரரி கலெக்ஷனை வச்சிருக்காரு. இதை பார்த்தனும் சார், என்ன சார் இவ்வளவு புக் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புக்காக வந்து எடுத்து பார்த்துட்டே இருக்கும் போது அதுல ஒரு புக்ல இருந்து ஒரு சின்ன செயின் மாதிரி விழுது. அந்த செயினை பார்த்தனும் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஆயிடுறாரு, என்னன்னா அது உங்க பொண்ணுடையதான், அவங்க தான் ரீசெண்டா வேற யாரு கூட ஓடி போயிட்டாங்களே, அதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நம்மால் தனிமையில தான் இருக்காரு. அந்த தனிமையை ரொம்ப வலியோட அனுபவிச்சுட்டு இருக்காரு. அந்த விஷயத்தை பத்திலாம் நம்ம ஹீரோ ஷேர் பண்ணிக்க, சரி சார் நீங்க அதெல்லாம் விடுங்க கவலைப்படாதீங்க, அந்த கேங் குள்ள போறதுக்கு எனக்கு ஒரு வழி கிடைச்சிச்சு, ப்ராப்பரான எவிடன்ஸ் கிடைச்சிச்சுன்னா அடிச்சு தூக்கிலாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ அன்னைக்கு ராத்திரி அந்த கேங் குள்ளயும் போயிட்டான், ஆர்டிமஸ் தான் கூப்பிட்டு போயிருக்கான். இவங்களை தான் பேட் பேட்ச்னு சொல்லுவாங்க, ஏன்னா இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த அகாடமிலனா இவங்க தான் பண்ணியிருப்பாங்க, இந்த கடவுள் நம்பிக்கை அதெல்லாம் இல்லாதவனுங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து பாலிஞ்சர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான், அவன் வேணுனே நம்ம போவை வந்து வம்பு கெடுக்கிறான். ஆனால் போ வந்து பார்த்தீங்கன்னா மெத்தடாக அவன் ஹேண்டில் பண்ணிகிட்டே இருக்க, இந்த ஆர்டிமஸ் இருக்கான் இல்லையா டாக்டருடைய பையன், அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க லியான்னு சொல்லிட்டு அந்த லியாவை இந்த பாலிஞ்சர் வந்து ஒன் சைடாக ரொம்ப நாள் லவ் பண்ணிட்டுருக்கான் போல இருக்கு. ஸோ அதை வச்சுலாம் வந்து இந்த கேங் வந்து கலாச்சிட்டு இருக்க, இப்போ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா போ வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கிறான். நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இப்போ அடுத்த ராத்திரி வந்து அவனுடைய அகாடமிக்குள்ளே தூங்கலாம் ரூமுக்கு போகலான்னு போகும்போது அந்த இடத்துல நம்ம இச்காக் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பிடிச்சிடறாரு. என்ன இந்த நேரத்தில் நீ சுற்றிட்டு இருக்க, உன் மேலே எனக்கு பெரிய சந்தேகம் இருக்கு, ப்ராப்பராக எவிடன்ஸ் மாட்டட்டும் உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டி வார்ன் பண்ணி அனுப்பி விட்டுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போனால தூக்கில் மாட்டி ஃபஸ்ட்டு மர்டர், அந்த ஃப்ரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூனரல் நடக்குது, அதுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க, அவங்க மரியாதையை செலுத்துறாங்க இறுதி மரியாதை. இதெல்லாம் பண்ணிட்டு முடிச்சுட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பலாம் நினைக்கும் போது அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போன பையனுடைய அம்மா வராங்க. இந்த மாதிரி வந்துட்டு கையில் ஒரு டைரி கொடுக்குறாங்க, இது என் பையனுடைய டைரி, உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யணும்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் நம்ம ஹீரோ கேட்குறாரு, நான் உங்கள் பையன் இறந்து போனதுக்கப்புறம் அவருடைய ரூமை நான் தரவா செக் பண்ணேன், இந்த டைரி அங்கே இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் பாலிஞ்சர்னு ஒருத்தர் இருப்பான், அவன் தான் எனக்கு போஸ்ட் பண்ணான், இவன் இறந்து போன உடனே அவன் போய் பார்த்துருக்கான், அப்போ அவனோட டைரியை வந்து சேஃபாக எடுத்து இது உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் தான் சென்ட் பண்ணி வச்சான், நல்ல பையன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ நம்ம ஹீரோ அந்த டைரியை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வெர்டிகலாக லெட்டர்ஸ் இருக்குது, நேராக லெட்டர்ஸ் இருக்குது, ஒழுங்காக படிக்கவே முடியல. அதுதான் அவங்க அந்த அம்மாவும் சொல்கிறாங்க, இதை ஒழுங்காக வந்து என்னால் படிக்கக்கூட முடியல, ஏதாவது ஒரு விதத்தில் இது உங்களுக்கு நான் உதவும் நினைக்கிறேன், எப்படியாவது கண்டுபிடிங்க என் பையனை கொண்டவனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியை கொடுத்துட்டு இப்போ அவங்க போக, நம்ம ஹீரோவும் போயிட்டு அந்த டைரியை புரட்டி புரட்டி பார்க்குறாரு, அதில் ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதை படிக்க கூட
சாப்பிட முடியல, அந்த அளவுக்கு ரொம்பவும் கொலாப்ஸ்டா அது இருக்குது. சரி ஓகே, வேற ஏதாவது வழி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த சீனே நம்ம ஹீரோ அப்படியே சும்மா நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப டாக்டர் அவங்க ஒய்ஃபையும் மீட் பண்றாரு. உடனே டாக்டர் வந்து இன்டர்வியூ கொடுக்க அவங்க ஒய்ஃப் பாக்குறாங்க, உங்க மனைவி இறந்து போயிட்டாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. கொஞ்சம் திமரா தான் கேக்குறாங்க, அவங்க கேரக்டரே அப்படிதான் போல இருக்கு. ஆமா மேடம், இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. சரி ஓகே, என்னுடைய ஆழ்ந்த இரங்கல், கண்டிப்பா நீங்க ஒரு நாள் என்னுடைய வீட்டுக்கு டின்னருக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை இன்வைட் பண்ண, இப்ப அப்படியே கட் பண்ணி அவங்க வீட்டுல தான் டின்னரை காட்டுறாங்க. இவங்க டெய்லி நைட்டு டின்னர் பண்ணுவாங்க போல இருக்கு. இந்த டின்னர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போயிருக்கான். ஆக்சுவலி வந்து இந்த டாக்டருடைய பையன் தான் வந்து அந்த ஆர்டிமஸ் இல்லையா, அவன் வந்து போக ரொம்ப பிடிச்சி போனதுனால வீட்டுக்கே இன்வைட் பண்ணிட்டு இருக்கான். நம்மால இந்த வீட்டுக்கு வந்தவர் ஆர்டிமஸ் பத்தி ஏதாவது கண்டுபிடிப்பாருன்னு பார்த்தா அவங்க தங்கச்சி லியாவை இப்ப காட்டுறாங்க. அவங்க பியானோ வாசிட்டு இருக்கிறத மெய் மறந்து போய் பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலி நம்ம போக்கு வந்து லியாவை ரொம்ப பிடிச்சி போயிடுது. லியாவை பாராட்டுறான். அதுக்கப்புறம் அவங்க தனியா உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சாட்டர்டே ஃப்ரீயா நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டேட் மாதிரி கேட்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து லியா வந்து நோ அப்படின்ற மாதிரி மூஞ்சலாச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா அந்த இடத்துல நம்ம போக்கிட்ட அந்த வீட்டு வேலைக்காரி வந்து பிரெஞ்சில் பேச, இவனும் பிரெஞ்சில் பேசுறான். அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்திசாலிங்க நல்லா படிச்சவங்க தான் வந்து நிறைய மல்டிபிள் லாங்குவேஜ் எல்லாம் கத்து வச்சிருப்பாங்க. இதை பார்த்தனும் நம்ம லியாக்கு ரொம்பவும் பிடிச்சி போனதுனால ஓகே நம்ம சாட்டர்டே மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மூஞ்சல்லாம் சிரிப்பு நம்ம போக்கு. இங்க ஒரு க்ளூ கண்டுபிடிக்க சொல்லி அமிச்சா இவர் என்னன்னா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைரி எப்படியாவது டீகோட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதுல ஒரு மெத்தடா, ஆக்சுவலி அந்த டைரியில என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப தின்னான பேப்பர், ஃப்ரண்ட்டும் பேக்லும் வந்து நல்ல திக்கான இங்க்ல எழுதுனா என்ன ஆகும், அப்படி மர்ஜ் ஆயிடும்ல, படிக்க முடியாத மாதிரி, அதுதான் நடந்திருக்கு. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஹீரோ ஒரு பேஜா கலட்டி தண்ணியில முக்கி அதை கண்ணாடியில ஒட்ட வைக்கிறாரு. அப்ப ஏதோ ஃப்ரீஸ் ஆகுதா என்ன ஆகுதுன்னு தெரியல, ஒரு பக்கம் மட்டும் தெளிவா தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்ப அதுல இருக்கக்கூடிய வரிகளை இப்ப அவர் டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்க. இங்க நம்மால வந்து லியா வந்து டேட்டிங்கே கூட்டு போயிறாரு. எந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு பாருங்க, ஒரு சிமெண்ட்ரிக்கு கூட்டு வந்திருக்காரு. அங்க உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது சடனா இந்த லியாக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, இவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டு இருந்தவன் திடீர்னு கிளம்பணும்னு சொல்றா, கோவப்படுறா, நம்ம போக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கும் போது இப்ப சடனா மயங்கி விழுந்த லியா கீழே விழுந்து அப்படி துடிக்க ஆரம்பிக்கிறா. நம்ம போக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப மறுபடியும் கொஞ்ச நேரத்திலேயே வந்து கொஞ்சம் கிளியர் ஆயிட இப்ப அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நடந்து போறாங்க. அப்ப வந்து லியா வந்து ரொம்ப தேங்க்ஸ், என்ன வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டது அப்படின்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்சம் க்ளோஸ் ஆக ஆரம்பிக்க, இப்ப லியாவை வந்து வீட்டுல டிராப் பண்ணிட்டு கையில இந்த மாதிரி ஒரு லாந்தர் விளக்க வச்சுட்டு இந்த நடு காட்டுல இப்படி போயிட்டு இருக்கான். நம்ம போ எங்க அகாடமியை நோக்கி போயிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு ஒரு மர்மமான நபர் அப்படியே எகிரி நம்ம போவை போட்டு பொல பொலன்னு சொல்லிட்டு பொழக ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் பொறுத்து தான் வெளிச்சத்துல போக்கு தெரிய ஆரம்பிக்குது. அது யாருன்னா இந்த பாலிஞ்சர், அந்த ஆர்டிமஸ் உடைய ஃப்ரெண்டு. இன்னொரு தடவை நீ லியா பக்கத்துல நெருங்கின உன்னை கொன்னுடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேலஞ்சர் போட்டு அடிச்சுட்டு இருக்க. ஏன்னா அந்த பேலஞ்சர் வந்து அந்த ஆர்டிமஸுடைய ஃப்ரெண்டு. அவன் ரொம்ப நாளாக லியாவை வந்து கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அந்த சீனில் கலாச்சிருப்பாங்க அவனை. ஸோ இப்போ வந்து ஈஸியாக வந்து போ வந்து க்ளோஸ் ஆனதுனால அந்த கான்ல போட்டு பொழந்துட்டு இருக்கான். ஆனால் அந்த இடத்துல தெய்வம் மாதிரி நம்ம ஹீரோ வராரு. ஏதோ வாக்கிங் போகிறதுக்காக வந்திருப்பார் பொழுது. அவர் வந்து இந்த பேலஞ்சரை பொல பொலன் பொழந்து அவன் அப்படியே ஓடி போயிட, இவர் இவ்வளோ நேரமாக அடி வாங்கிட்டு ஏஞ்சி உன்னை கொலை பண்ணாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஏ உன்னை என்ன பண்ண சொன்னால் என்ன பண்ணிட்டு இருக்க, தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு போயிட்டு ஒரு பார்ல வச்சு அட்வைஸ்லாம் அவர் பண்ணுறாரு. இப்போ என்னன்னா இந்த கேஸை க்ளோஸ் பண்ணனா ப்ராப்பரான எவிடன்ஸ் வேணும். அதுக்காக தான் இவங்க ரெண்டு பேருமே போராடிட்டு இருக்காங்க. இப்போ ஒட்டுமொத்தமா இவங்களோட சந்தேகம் யார் மேல திரும்பி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆர்டிமஸ் மேல தான் திரும்பி இருக்கு. அதாவது அந்த டாக்டர் பையன், அவன் தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டு ஏதோ கல்ட் எல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க. ஆனா ப்ராப்பரான எவிடன்ஸ் வேணும். சோ இப்போ இவங்க அதை பத்தி தான் இவங்க பேசிட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில. சோ நம்ம ஆர்டிமஸை ஒரு மாதிரி சந்தேக கண்ணோட தான் நம்ம ஹீரோ பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவங்க ஃபேமிலியே வந்து கொஞ்சம் வினோதமா இருக்காங்க. அவங்க அம்மா ஒரு மாதிரியா இருக்காங்க, தங்கச்சி ஒரு மாதிரியா இருக்கா, எப்ப பார்த்தாலும் சிக்கா இருக்கா, இவன் ஒரு பக்கம் இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு இன்னுமே வந்து இந்த ஆர்டிமஸ் ஃபேமிலி மேல கொஞ்சம் டவுட் அதிகமாகுது. இப்போ இதெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும்போது தான் இந்த கதையை சூடாக்குற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அது என்னன்னா இந்த அகாடமில இருந்து இன்னொரு நபர் காணாம போறாங்க. அது அந்த பேலஞ்சர். அவ்வளவுதான், நம்ம ஹீரோக்கு பிரஷர் அதிகமாகுது. இருக்கிற எல்லா கேடட்ஸையும் அதாவது இந்த ட்ரைனிங்ல இருக்கிற ட்ரைனிங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு காடு பகுதி முழுக்க தேடுறாங்க அந்த பேலஞ்சரை. பேலஞ்சர் காணும் காணும்னு சொல்லிட்டு அப்படி தேடி போகும்போது தான் இப்படி ஒரு காட்சியை எல்லாருமே பாக்குறாங்க. அதை காட்ட முடியாது. அந்த பேலஞ்சரை அடிச்சு நல்லா சித்திரவதை பண்ணி தான் தூக்குல தொங்க விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவன் இதயத்தையும் வந்து கிழிச்சு எடுத்திருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா மாச்சுரி ரூம்ல வந்து நம்ம டாக்டர் செக் பண்ணி பாக்குறாரு. நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரை இறந்தப்போ பக்காவா கட்டு இருந்தது, எந்த ஒரு சேதம் இல்லாம அந்த ஹார்ட் எடுத்திருந்தாங்க. ஆனா இது யாரோ அவசரத்துல வந்து கிழிச்சு எடுத்த மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அங்க வந்த கர்னல் வந்து கடுப்பாவுறாரு. என்ன உளறிட்டு இருக்கீங்க, இப்ப இது வேற ஒருத்தன் சொன்னான்னு சொல்லிட்டு நீங்க சொல்ல போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே நம்ம ஹீரோ பக்கம் திரும்பி கண்ணா பின்னு திட்ட ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு மாசமா தேடிட்டு இருக்கீங்க, என்னோட அகாடமில இருந்து ஒவ்வொருத்தனா செத்து போயிட்டு இருக்கான். ஒரு சைக்கோ பாத்து இந்த அகாடமிக்கு வெளியிலயோ உள்ளயோ சுத்திட்டு இருக்கான், அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, சார் உங்களுக்கு ப்ரூஃப் வேணும்னு கேட்டீங்க, அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னும் போது, யோ என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க, ஈஸியா சில விஷயங்கள் தெரியுது, தோ இந்த போப்பையன் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு சுத்திட்டு இருக்க, நேத்து அவன் தான் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கான் இந்த பேலஞ்சரை நான் விட போறது இல்லை, அடிக்க போறேன், உதைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அடுத்த நாளே வந்து பேலஞ்சர் காணாம போயிருக்கானா, ஏன் அந்த போ மேல அவனுக்கு சந்தேகம் வராதா அப்படின்னு நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துட்டு, சார் என்ன உளறிட்டு
இருக்கீங்க. இந்த பேலஞ்சருக்கும் போக்கும் ஒரு பொண்ணால பிரச்சனை. ஸோ அதனால அவன் அப்படி பேசினா இதுக்கப்புறம் இவன் இறந்து போனா. அப்படி பார்த்தா கூட எனக்கு கொடுக்கப்பட்ட கேஸ் இது கிடையாது. ஃப்ரைய கொன்னது யாருன்றத கண்டுபிடிக்கிறது தான். அந்த கேஸுக்கும் போக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து அந்த ஹிச்காக் சொல்றாரு, இருக்கு, சம்மந்தம் இருக்கு. எப்படி பேலஞ்சரை வந்து இந்த போ வந்து கொண்டுடுவேன் சொல்லி மிரட்டி இந்த பேலஞ்சர் இறந்து போனானோ அதே மாதிரி தான் அந்த ஃப்ரையும் அவன் மிரட்டி இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும் போது இந்த இடத்துல தான் பயங்கரமான ட்விஸ்ட் ஏற்படுது. நம்ம ஹீரோக்கு சம ஷாக்கு. ஏன்னா அந்த போ வந்து எனக்கு அந்த ஃப்ரையை வந்து தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி வச்சிருப்பான். இது தெரிஞ்சவனும் சம கோவம் வருது நம்ம ஹீரோக்கு. இங்கே பாருங்க சார், இவ்வளோ தெளிவாக நீங்கள் இருக்கீங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுறீங்கன்னா நீங்களே அரெஸ்ட் பண்ணிக்கோங்க, என்னது கூப்பிட்டீங்க, எனக்கு தேவையானது எவிடன்ஸ் அது கிடச்சாதான் உங்களுக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அவங்களை திட்டிட்டு நேராக போவை பிடிச்சி கண்ணாபின்னு திட்டார். உன்னை நான் எவ்வளோ நம்பினேன், என்னோட அசிஸ்டன்ட் மாதிரி நான் உன்னை பார்த்தேன், ஆனால் நீ என்கிட்ட போய் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கேள்வி தான், அந்த ஃப்ரையையும் அதுக்கப்புறம் இந்த பேலஞ்சரையும் நீ தான் கொன்னியா, நீ தான் அந்த இதயத்தெல்லாம் எடுத்தியா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கும் போது அவன் வந்து இல்லவே இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டுது, நான் வந்து ஏதோ கோவத்தில் சொன்ன விஷயங்கள்லாம் கோர்த்து நீங்கள் இப்படி பேசிட்டு இருக்கீங்க. என்னை கலாச்சவங்க, என்னை தொந்தரவு பண்ணவங்களாம் நான் சாகடிக்கணும்னா இந்த அகாடமியில் இருக்க எல்லாரையும் நான் சாகடிக்கணும். நான் வந்த நாள்லேருந்து என்னை எவ்வளோ புல்லிங் பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவனுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்ல இவன் வார்த்தையில் ஒரு உண்மை தெரிகிற மாதிரி நம்ம ஹீரோக்கு தெரியுது. இங்கே பார், நான் உன்னை முழுசாக நம்புகிறேன், அதனால தான் நான் இன்னுமே உன்னை கூட வச்சிருக்கேன். இன்னொரு தடவை நீ என் கிட்டேருந்து ஏதாவது மறைச்ச அதுக்கப்புறம் நான் உனக்கு ஹெல்ப்புக்கு வரமாட்டேன். இப்போ நான் ஒரு டின்னருக்கு போகணும், என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த சீனை கட் பண்ணால் நம்ம டாக்டர் வீட்டு டின்னரில் தான் நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருக்காரு. அதே டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போ வந்து உட்காந்துட்டு இருக்கான், ஆர்டிமஸ் இன்வைட் பண்ணியிருக்கான் போல இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னார் என்கிட்டருந்து எதுவுமே மறைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் இவன் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கான், அதனால செம்ம காண்டில் அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அப்படியே இந்த டின்னரும் ஆரம்பிக்குது, எல்லாம் நல்லா போயிட்டே இருக்கு. அப்போ நம்ம டாக்டருடைய ஒய்ஃப் கேட்குறாங்க, எப்படிங்க இன்வெஸ்டிகேஷன்லாம் நல்லா போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நல்லா போகுது, என்னையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிமஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேலே கோவப்படுறான். அப்போ சடனாக இந்த ஆர்டிமஸுடைய அம்மா அதாவது டாக்டருடைய ஒய்ஃபு அந்த பிளேட்டை டேபிளில் தட்டி வந்த கெஸ்ட் கிட்ட இப்படி தான் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ரைஸ் அப் ஆகுறாங்க பாருங்க. நம்ம ஹீரோ இதை பார்த்த உடனே என்ன இவங்க இப்படி ஹீட் அப் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. அந்த டின்னரே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கலையுது. அப்போ டாக்டர் என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோ வந்து நீங்கள் வாங்களேன் என்னோட ஸ்டடி ரூமை வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு கூப்பிட்டு போயிட, இப்போ நம்ம ஹீரோ அந்த டாக்டருடைய அந்த ஆஃபீஸ் ரூம் மாதிரி இருக்கு அதுக்குள்ளே போகிறாரு. போகும்போதே அவருடைய கண்கள் வந்து எல்லா இடத்துலையும் அலைப்பாஞ்சிட்டு இருக்குது. அப்போ புக் ராக்ல ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாரு, எல்லாமே வந்து இந்த ஸ்டடி சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஒரே ஒரு புக் மட்டும் ரொம்ப பழமையான ஒரு புக் மாதிரி இருக்குது அதை நோட்டீஸ் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ரூமில் ஒரு மிகப்பெரிய ஃபோட்டோ இருக்குது நோட்டீஸ் பண்ணுறாரு, கையில் ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி. ஆக்சுவலி அவர் ஒரு ப்ரீஸ்ட்னு சொல்லிட்டு போட்டிருக்குது, இவர் வேறு யாருமே கிடையாது, நம்ம டாக்டருடைய கொல்லுக்கு கொல்லு தாத்தாமா. இப்போ இது எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அப்படியே டாக்டர் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறார். உங்கள் பொண்ணுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா, எப்பவுமே வந்து ரொம்ப டல்லாக இருக்காங்க, அப்பப்போ இருமுறாங்க, ஒரு மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ டாக்டர் ஒத்துக்கிறாரு, ஆமாப்பா அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்குது, அப்பப்போ அப்படி ஆயிடுவா, என்ன பண்ணுறது டாக்டராக இருந்துமே கூட அதை என்னால் இன்னுமே கியூர் பண்ண முடியல, கியூர் பண்ண முடியாத ஒரு விஷயம்ப்பா அப்படின்னு சொல்லி உங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த ஆர்டிமஸ் உள்ள வரான். அப்பா லியா வாசிக்க ஆரம்பிச்சிட்டா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, இப்போ வெளியில் போனால் லியா பியானோ வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறாரு. இந்த ஃபேமிலியே ஒரே சந்தேகமாக இருக்காங்களே, ஒரு மாதிரி அடிக்கடி ஹீட்டை பார்க்குற அம்மா, ஒரு மாதிரி எப்பவுமே சைக்கோத்தனமாக சுற்றிட்டு இருக்க பையன், இந்த டாக்டர் ஏதோ ஒன்று மறைக்கிற மாதிரி இருக்குது, இந்த பொண்ணுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லை அப்படின்ற ஆங்கிளில் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போ நல்லா ஜொல்லு ஊத்து ஊத்துன்னு ஊத்திட்டு இருக்கான். இது மட்டும் இல்லாம அவகிட்டயே லியா கிட்டயே ஸ்ட்ரைட்டா ப்ரொபோஸ் பண்ணிடுறான், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ, நான் கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, இன்கேஸ் இவங்க தான் வந்து கொலை செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஆதாரம் நமக்கு கிடைச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் தேட ஆரம்பிக்கிறாரு. கையில் இப்படி ஒரு விளக்க வச்சுக்கிட்டு அந்த வீடு முழுக்க அலசி ஆராயும் போது தான் ஒரு பங்கமான க்ளூவை கண்டுபிடிக்கிறாரு. ஒரு கோட், அந்த கோட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஷோல்டர்லயும் ஸ்ட்ராப் இருக்கும் இல்லையா, அதுல லெஃப்ட் ஷோல்டர்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராப் என்னன்னு பார்த்தா மூணாவதா ஒரு நபர் காணாம போயிருக்காங்க அவங்க அகாடமியில,
அவ்வளோதான். இவ்வளோ நேரம் ஆர்டிமஸ் வந்து கூடவே தான் இருந்தான், நம்ம ஹீரோ கூடவே தான் இருந்தான். அதனால டக்குன்னு லைட்டாக வந்து சந்தேகம் வந்து விடுபடுது நம்ம ஹீரோக்கு. உடனே அங்கே கிளம்பி போகிறாரு. ரெண்டு பேரும் வந்து கத்துறாங்க அந்த அகாடமியோட அந்த கர்னலும் அதுக்கப்புறம் நம்ம இச்காக்கும் வந்து கத்திட்டே இருக்கும்போது ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கீங்களா, இப்போ காணாமல் போயிருக்கான் இல்லையா அவன் ரூம், இப்போ தான் நான் போய் செக் பண்ணிட்டு வந்தேன். அவனுடைய பொட்டி படுக்கன்னு சொல்லிட்டு எல்லாமே காணாமல் போயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் பயந்து போய் ஓடிருக்கான். இப்போ காணாமல் போனவன் இறந்து போன ரெண்டு பேருடைய ரூம்மேட், அவங்க ரெண்டு பேருமே இறந்து போயிருக்காங்கன்னா அடுத்து இவனாக தான் இருக்கும்ன்ற ஒரு பயத்தில் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிருக்கான். அடப்போயா, இதே மாதிரி ஏதாவது ஒரு தீரி நீ சொல்லிட்டே இருப்ப, நீ தான் அந்த ஆர்டிமஸ் மேலே சந்தேகப்படுறல, அவன் அரெஸ்ட் பண்ண வேண்டியதானு போது சார் ப்ராப்பரான எவிடன்ஸ் கிடைச்சா மட்டும் தானே அரெஸ்ட் பண்ண முடியும், அப்படி அப்படி நீங்கள் போயிட்டு அரெஸ்ட் பண்ணிடுவீங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, அடுத்த ஒருத்தன் காணாமல் போகிறதுக்குள்ள நீ இந்த கேஸை முடிச்சாகணும் இல்லைனா நாங்களே இறங்கி அந்த ஆர்டிமஸை அரெஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிட. ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு வந்து பிடிப்பான தடயங்கள் எதுவுமே கிடைக்கல, ஏன்னா எல்லார் மேலேயும் இருக்கு சந்தேகம் இருக்கு. இப்போ இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு இவருக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கிடைச்சிருக்குது. நேரம் எங்கே போறாருன்னு பார்த்தீங்கன்னா முதல் சீனில் அந்த சிம்பிள்ஸை வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இவருடைய ஃப்ரெண்டு ப்ரொஃபஸரை மீட் பண்ண போயிருப்பார் இல்லையா, அந்த இடத்துக்கு நேராக போறாரு. நீங்கள் ஒரு விச் ஹண்டரை பற்றி பேசியிருந்தீங்க இல்லையா, 700 சூனியக்காரங்களை கொண்டாருன்னு சொல்லிட்டு அவருடைய ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சில புக்குங்களாம் ரெஃபர் பண்ணி இது தான் அவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இந்த இடத்துல ஒரு பங்கமான ட்விஸ்ட் ஒன்று இருக்கும் பாருங்க. என்னன்னு பார்த்தா இந்த ஃபோட்டோவில் இருக்கிறார் இல்லையா, இந்த ஃபோட்டோவை தான் அந்த டாக்டருடைய வீட்டில் நம்ம ஹீரோ பார்த்துருப்பாரு. அந்த டாக்டருக்கு கொல்லுக்கு கொல்லு தாத்தா, அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வந்து அட்டாக் பண்ணதுக்கான ஒரு மிகப்பெரிய க்ளூ நம்ம ஹீரோவுக்கு கிடைக்குது. நேராக டாக்டர் கிட்ட போகிறாரு. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது யாருன்றதை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு அவருடைய புக் ரேக்கில் இருந்து அந்த வித்தியாசமான புக் எடுக்கிறாரு. இது வேற எந்த புக்கும் கிடையாது. முதல் சீன்லேயே அந்த ப்ரொஃபஸர் சொல்லியிருப்பாரு, அந்த ஹென்ரின்ற விச் ஹண்டர் வந்து பார்த்தீங்கன்னா சாகா வரம் பெறுறது எப்படி, இந்த விச்சஸ் யூஸ் பண்ணுற மெத்தடை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருப்பாரு. அந்த புக்கு மொத்தமாகவே ஒரு 2-3 காப்பி தான் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதில் ஒரு புக் தான் இது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோடைய தேரியை அந்த டாக்டர் கிட்ட சொல்கிறாரு. உங்கள் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் போது, கியூர் பண்ண முடியாத ஒரு டிசீஸ் இருக்குது, உங்களாலே குணப்படுத்த முடியாத ஒரு நோய், ஆனால் உங்கள் பொண்ணு அதுக்கு ஒரு கியூரை கண்டுபிடிச்சிருக்கா, அதுதான் இந்த சடங்கு, உங்கள் கொல்லுக்கு கொல்லு தாத்தா எழுதி வச்ச இந்த சடங்கு, அவள் உயிர் பழக்கணுன்றதுக்காக இந்த சடங்குகள்லாம் பண்ணியிருக்கா, அதுக்கு நீங்களும் உடந்தையாக இருந்திருக்கீங்க, எப்படி ஒருத்தங்களை கொண்டு அவங்க இதயத்தை எடுத்து இந்த மாதிரி சடங்கு பண்ணி உயிர் வாழ்றது கரெக்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தும்போது இப்போ நம்ம டாக்டர் வந்து அப்படியே பிரேக் அவுட் ஆகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் அவள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாதான், என்ன பண்ணுறது, ஒரு டாக்டராக இருந்து என் பொண்ணை காப்பாற்ற கூட முடியல என்னால், அதுக்கப்புறம் தான் அவள் வழியை கண்டுபிடிச்சா, ஓரளவுக்கு குணமானா, என்ன பண்ணுறது, என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லிகிட்டே இருக்கும்போது, யோ ரெண்டு பேரும் கொண்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது தான், இங்கே பாருங்க எங்கள் பசங்களை பற்றி எனக்கு தெரியும், அவங்க கொண்டு இருக்க மாட்டாங்க, அவங்க வெறும் ஹார்ட்டை மட்டும் தான் திருடினாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னது பசங்களா, அப்போ ஆட்டி மசுமாயா, வெறும் உன் பொண்ணு மட்டும்தான் ஏன் நினச்சேன், இப்போ எங்கேயா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போ தான் வந்து போக கூப்பிட்டுட்டு எங்கேயோ போனாங்கன்னு சொல்லும் போது, இப்போ அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனை காட்டுறாங்க பாருங்க. ஆக்சுவலி அவங்க போவை தூக்கிட்டு போயிருக்காங்க, அடுத்து வந்து அவங்களுடைய டார்கெட்டே போ தான் போல இருக்கு. இப்போ அதே ஐஸ் ஃபேக்டரி அடியில் வந்து பார்த்தீங்கன்னா போவை படுக்க வச்சிருக்காங்க. இப்போ போவுடைய ஹார்ட்டை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறாங்க போல இருக்கு. அந்த சடங்குகள் தான் போயிட்டு இருக்குது, போவை ஆல்மோஸ்ட் கொலை பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோட என்ட்ரி, உள்ள போந்து எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிறாரு. இந்த சண்டையில வந்து பாத்தீங்கன்னா அந்த இடமே தீபிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ போவ காப்பாத்த அந்த இடமே எரிஞ்சு ஆர்டிமஸ் மேலையும் நம்ம லியா மேலையும் விழுந்து அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல ஸ்பாட் அவுட் ஆகிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா கேஸ் முடிஞ்சு போச்சு, போ வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காரு. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இச்காக் அதுக்கப்புறம் இந்த கர்னல் இருக்கார் இல்லையா, நம்ம ஹீரோ வந்து ரொம்பவும் பாராட்டுறாங்க, சாரி கொஞ்சம் நாங்கள் டென்ஷன் ஆகிட்டோம் ஆனால் நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க. அதுக்கப்புறம் அந்த காணம் போன ஸ்டான்ஃபோர்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸை ரெண்டு பேரை வந்து தூக்கிட்டாங்கன்ற ஒரு பயத்தில் காணாமல் போயிட்டான், இதுக்கப்புறம் நாங்கள் அவனை தேட போகிறது கிடையாது, அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சும் அவன் ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப நன்றி உங்கள் மிஷன்லேருந்து நான் உங்களை ரிலீவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கர்னல் ஒத்துக்க, அவ்வளோதாண்டா படம் முடிஞ்சுதுரா அப்படின்னு நினச்சிங்கன்னா போயிடாதீங்க, இனிமே தான் கதையே இருக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோவை அவருடைய வாழ்க்கை தன்னந்தனியாக வாழ்ந்துட்டுருக்கார் இல்லையா, அதை தான் காட்டுறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து குணமானப்போ நம்ம ஹீரோவை பார்க்க வரான். அப்படியே பார்த்துக்கிட்டே ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுட்டே இருக்கான். உங்கள் பொண்ணு மட்டில்டா பற்றி எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னோம், நம்ம ஹீரோ கண்ணெல்லாம் கலங்குது, உள்ளவா போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அமைதியாக உட்காந்து இப்போ போ சொல்கிறத கேட்கும் போது தான் நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு பங்கமான ட்விஸ்ட் இப்போ ரிவல் ஆகும். நம்ம எல்லாரும் போ வந்து ஒரு ஆர்வக்கோளாறு தானே நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ அவன் ஒரு விஷயத்தை கிராக் பண்ணி கொண்டு வந்திருக்கான் பாருங்க. அவன் கையில நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் கொடுத்தார் இல்லையா, முதல் முதல் இறந்து போனவன் கையில ஒரு பிட்டு பேப்பர் இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை கூட கிராக் பண்ண சொல்லி கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறமா ஒரு நாள் நம்ம ஹீரோ இந்த போ வந்து ஐஸ் ஹவுஸ்க்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்ஸ் ஒன்று அனுப்பியிருப்பாரு. இந்த இடத்துல தான் இந்த போக்கு முதல் சந்தேகம் ஏற்பட்டு இருக்குது. அந்த ரெண்டு கையெழுத்தும் ஒரே கையெழுத்து தான், இருந்தாலும் போவால நம்ப முடியல இவர் தான் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நம்ம ஹீரோ பத்தி அந்த பார்ல ஒர்க் பண்ற பொண்ணு கிட்ட விசாரிச்சிருப்பாரு. அப்பதான் நம்ம போக்கு ஒரு திடுக்கிடும் தகவல் தெரிய வந்திருக்கு, இவருடைய பொண்ணு ஆக்சுவலி காணாம போல. ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி அவங்க பொண்ணு
பண்ணுன்னு எங்கேயோ போயிட்டு வீடு திரும்பும் போது பெயர் தெரியாத ஒரு மூன்று நபர்களால மிகவும் மோசமான முறையில ரேப் செய்யப்பட்டிருக்கா. இப்ப அந்த காட்சிகள்லாம் கதைகளோட கதைகளா நமக்கு காட்டுறாங்க. அப்படி ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோடைய பொண்ணு வீட்டுக்கும் வந்திருக்காங்க. அந்த காட்சியை அழுதுகிட்டே நம்ம ஹீரோ நினைச்சு பாக்குறாரு. பாவம் அழுதுகிட்டே சதஞ்சு போன நிலைமையில வந்து தான் பொண்ணை பார்த்துட்டு ஹீரோ கதறாரு. அப்படியே வீட்டுக்கு கூட்டு போயிட்டு முதல்ல பொண்ணை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அப்பா நான் இருக்க ஒன்னும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பாவம் அவ்வளவு ரொம்ப சின்ன பொண்ணு, அவன் மனசு ரொம்பவும் பாதிப்படைஞ்சிருந்தது. தன்னை இப்படி பண்ணவங்களுடைய பேர் அவளுக்கு தெரியாது. அவ கையில ஆதாரமா இருந்தது அந்த மூணு பேர்ல ஒருத்தனுடைய லாக்கெட் மட்டும் தான். அதை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறான். அதுக்கப்புறமா அடுத்தடுத்த நாட்கள்ல நடந்ததுதான் பயங்கரமான கோரமே. அவன் மென்டலி டிஸ்டர்ப் ஆகி ஒரு நாளும் சித்திரவதையை அனுபவிக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறாரு. ஒரு கட்டத்துல இதை தாங்க முடியாத மட்டும்டா அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மலை குன்று, அதோடைய உச்சில நின்னுக்கிட்டு இதுக்கு மேல என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே குதிச்சு இறந்து போறா. இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோடைய ரேஜே ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போ கேட்க, நம்ம ஹீரோ கிட்ட இருந்ததெல்லாம் ஒரு சின்ன லாக்கெட் தான். அதுதான் இந்த கதையில முதல் முதல் இறந்து போன அந்த ஃப்ரையுடைய பேர். அவனுக்கு ஒரு பொண்ணு மாதிரி ஒரு லெட்டர் போட்டிருக்காரு. அவனை தனிமையில வர வச்சிருக்காரு. அவனை பின்னந்தலையிலே அடிச்சு அவன் கழுத்துல ரோப்போ போட்டு இவரு கையாலே கொண்டு அந்த மரத்துல ஏத்த பாத்திருக்காரு. ஆனா அந்த சமயத்துல வேற ஒரு நபர் அந்த பக்கமா வர அவசர அவசரமா கட்டிட்டு போயிருக்காரு. அதனாலதான் அவனுடைய புடம் வந்து பாத்தீங்கன்னா தொங்கும் போது புணத்துடைய கால்கள் வந்து தரையிலே பட்டிருந்திருக்கும். அப்படி கொண்டுட்டு அவருடைய கைகளை வந்து அந்த ஆற்றுப்படிகளை கை கழுவிட்டு இருந்திருப்பாரு. இங்கிருந்து தான் படமே ஆரம்பிச்சிச்சு. சோ நம்ம ஹீரோ கொலையை மட்டும் தான் பண்ணியிருந்தாரு. ஆனா இதயம் திருட்டு போயிட்டு வேற ஒரு கேஸ் இவர்கிட்ட வர, சோ அந்த கேஸ்ல நம்ம ஹீரோ இறங்கிருக்காரு. ஏன்னா இவர் தப்பிச்சாகணும். சோ அந்த அகாடமியை குழப்பறதுக்காக இன்வெஸ்டிகேஷன் இவர் பண்ணிருக்காரு. சரி ஓகே, தான் பொண்ணை ரேப் பண்ணவங்க மூணு பேர், அதுல ஒருத்தனுடைய பேர் வந்து தெரிஞ்சு போச்சு லாக்கெட் மூலமா. அடுத்து போலஞ்சர் இறந்து போனானே அவன் தான் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு எப்படி நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதுதான் அந்த இறந்து போனவனுடைய டைரி அவங்க அம்மா கொடுத்திருப்பாங்களே அதை கூட நம்ம ஹீரோ டீகோட் பண்ணிருப்பாரு. அதுல தான் இந்த உண்மைகள்லாம் தெரிய வந்திருக்கும். அதனால அந்த போலஞ்சரையும் தூக்கிருப்பாரு. இப்ப என்னன்னா மறுபடியும் எல்லாரும் திசை திருப்பி ஆகணும். அதனால தான் இவரே கொண்டுட்டு இவரே இந்த தடவை ஹார்ட் எடுத்திருப்பாரு. அதனால தான் டாக்டர் சொல்லிருப்பாரு முதல் பாடியில வந்து பக்காவா ஹார்ட் எடுக்கப்பட்டிருந்தது, ஆனா ரெண்டாவது பாடியில அவசர அவசரமா கட் பண்ணி ஹார்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோ தான். அதுக்கப்புறமா அந்த காட்டு பகுதியில வந்து இந்த ஆடு மாடெல்லாம் வெட்டி தொங்க விட்டதும் நம்ம ஹீரோ தான். எல்லாரும் திசை திருப்பிருக்காரு. அப்ப ஸ்டான்போர்டையும் நீங்க தான் கொண்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது, இல்ல என் பொண்ணை ரேப் பண்ணதுல இன்வால்வ் ஆனது அந்த ஸ்டான்போர்டுன்றவன் தான். தன்னுடைய கூட்டாளிகள் அடுத்தடுத்து இறந்து போனதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு பயம் வந்துச்சு. அவன் உண்மையிலேயே இந்த அகாடமியை விட்டு ஓடிட்டான். என்கிட்ட மாட்டிருந்தானா வெறும் அவனை சாகடிச்சிருப்பேன், ஆனா இதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை முழுக்க ஒவ்வொரு நாளும் குற்ற உணர்ச்சியோட எப்படா யாராச்சும் வந்து நம்மள சாகடிப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்தோடைய வாழ்வான். அது மரணத்தை விட இன்னும் கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு. அதுக்கப்புறமா இந்த ஆட்டி மசோலியா வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் சாதாரணமான ஆள் கிடையாது. நமக்கு தெரியாத நரபலிகளை நிறையவே அவங்க கொடுத்திருக்காங்க. அவங்களை விட்டு வச்சிருந்தா இனிமே நரபலிகள் கொடுத்திருப்பாங்க. சோ கூட்டி கழிச்சு பார்த்து நம்ம ஹீரோ சும்மா செஞ்சு விட்டுருக்காரு. இதை வந்து போ வந்து கண்டுபிடிச்சிட்டானா, அதையும் நம்ம ஹீரோ சொல்றாரு. நான் உனக்கு லெட்டர் எழுதி கொடுக்கும் போதே எனக்கு தெரியும் ஏதோ ஒரு நாள் நீ வந்து இதை கண்டுபிடிச்சிருவ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீ அவ்வளவு புத்திசாலி, இப்ப என்னுடைய வேலைகள்லாம் நான் முடிச்சிட்டேன், நீ என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு நோட்ஸ் எடுத்து அதாவது எவிடன்ஸ் எடுத்து நம்ம போ கிட்ட கொடுக்குறாரு. இதை எடுத்துட்டு போயிட்டு நீ அகாடமியில கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம போ அப்படியே பாக்குறோம். அவன் கண்கள்லாம் கலங்கிருக்கு. நம்ம ஹீரோ பொண்ணுக்கு நடந்தது எவ்வளவு பெரிய அநீதி, அவன் எவ்வளவு வழியில இருந்திருப்பான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம போ உணர்றான். ஏன்னா அவன் அவ்வளவு நல்லவன். இப்ப நம்ம ஹீரோவை பாத்துக்கிட்டே அந்த ரெண்டு நோட்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா மெழுகுவத்தில எரிக்கிறான். அப்படி அவன் எரிக்கும் போது நம்ம ஹீரோ கண்ணில் தண்ணி விட்டுறாரு. அப்போ ஒரு விஷயத்த சொல்றாரு, அன்னைக்கு ராத்திரி என் பொண்ணு அந்த மூணு பேர்கிட்ட மாட்டாம உன்னை மீட் பண்ணிருந்தானா, இந்த நேரத்துக்கு நீ என்னுடைய மருமகனா இருந்திருப்ப, நான் ரொம்பவும் பெருமைப்பட்டிருப்பேன், நம்ம ஒரு ஃபேமிலியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழ அதுக்கு போ ஒரு மாதிரி அழுதுகிட்டே இத்தனை நாள் ஃபேமிலியா நினைச்சு தாயா உன் கூடவே இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம போறோம். இப்ப இவ்வளவு பெரிய ஹார்ட் ஹெவியா வர ஒரு ட்விஸ்டோட நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அப்படியே தான் பொண்ணு இறந்து போன அந்த மலை குன்றல் தான் இவரும் நின்றுட்டு இருக்காரு. அப்படியே கண்ணு மூடி நிக்கிறாரு. ஒரு பிளாஷ் அவுட் ஆகுது. இந்த படமும் இந்த எண்டன் போட்டு முடிக்கிறாங்க. முடிவை நீங்க எப்படி வேணாலும் கெஸ் பண்ணிக்கோங்க, ஆனா கண்டிப்பா இந்த படத்துடைய ட்விஸ்ட் நீங்க கெஸ் பண்ணிருக்கவே மாட்டீங்க. சோ அகைன் ஒரு தரமான படம் அப்படிதானே, ஆமாவா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. என்னுடைய நரேஷன் எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க. சோ ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆஜோன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.